மாணவர்கள் அனைவரையும் unicland.com மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் ஒவ்வொரு மாணவர்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதுனா, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான பகுதி இன்றைய பகுதி. பொதுவாக எல்லா மாணவர்களும் தவறு செய்யக்கூடிய பகுதியை தான், ஆனால் சரியான லாஜிக்கை பயன்படுத்தி போட்டிங்கன்னா இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, டைஸ் ப்ராப்ளம், நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரியஸ், இது மாதிரியான கணக்குகளை ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பகடை கணக்குகள். எந்த ஒரு பகடை எடுத்திங்கனாலும் அதுக்கு மொத்தம் 6 பக்கங்கள். அந்த 6 பக்கங்களில் 6 எண்களை குறிப்பிட்டிருப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6ல் ஏதாவது ஒரு 3 எண் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 எண்ணுக்கு எதிரே உள்ள எண்ணை பற்றி கேட்பாங்க. ஒரு பகடை எடுத்திங்கன்னா கீழ்ப்பகுதி, மேல்பகுதி, முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம். கீழ்ப்பகுதி, மேல்பகுதி, முன்புறம், பின்புறம், வலது, இடது, இது மாதிரி 6 பக்கங்கள். இந்த 6 பக்கங்களில் நம்மளுக்கு பொதுவாக கொடுத்துருக்கிற பக்கங்கள் எது எது கொடுத்துருப்பாங்கன்னா, முன்பகுதி கொடுத்துருப்பாங்க, மேல்பகுதி கொடுத்துருப்பாங்க, வலது அல்லது இடது கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு பகடை கொடுத்துருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தி ஒரு எண்ணுக்கு எதிர் எண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 2 பகடையோட விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே பகடை தான், 2 விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. 2 விவரங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு எண்ணுக்கு எதிரே உள்ள எண் எது. இப்போ இடதுபுறம் கொடுத்துருக்காங்கன்னா வலதுபுறம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இடதுக்கு எதிரே வலதுபுறம் கண்டுபிடிக்கலாம். அல்லது முன்புறம் கொடுத்துருந்தாங்கன்னா பின்புறம் எண்ணை கண்டுபிடிக்கலாம். மேலே உள்ள எண்ணை கொடுத்துருந்தாங்கன்னா கீழே உள்ள எண்ணை கண்டுபிடிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்க, இது ஒரு பகடை. இதில் 1, 2, 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பகடை, அதே மாதிரியான ஒரு பகடை கொடுத்துருக்காங்க, 1, 2, 4. இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, 4க்கு எதிரே உள்ள எண் எது, 4க்கு எதிரே உள்ள எண் எது. அது மாதிரி 2 பகடையை ஒப்பிடும்போது ஒரே மாதிரியான எண்கள் எது எது கொடுத்துருக்காங்களோ அதை அடிச்சிருங்க. இங்கே 1 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு அடிபடாத எண்கள் 2 தான். அப்போ 4க்கு எதிரே உள்ள எண் 3ஆக இருக்கணும், அல்லது 3க்கு எதிரே உள்ள எண் 4ஆக இருக்கணும். இதை தவிர இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா பாருங்கள், 4க்கு எதிரே உள்ள எண் 3ஆக இருக்கலாம், அல்லது 3க்கு எதிரே உள்ள எண் 4ஆக இருக்கலாம். இப்போ அடுத்தது, இங்கே 2 எண்கள் ஒரே மாதிரியாக இருந்ததுனால ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு எடுக்கிறோம் பாருங்கள், இங்கே 1, 4, 5, 2, 1, 3 2 பகடை விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது கேள்வி என்ன கேட்கலான்னா, 2க்கு எதிரே உள்ள எண் எது, அல்லது 3க்கு எதிரே உள்ள எண் எது, அல்லது 4க்கு எதிரே உள்ள எண் எது. எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியாக இருக்கிற எண் எதுனா இந்த 1. இந்த 1 ரவுண்ட் பண்ணிக்கும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 1 ரவுண்ட் பண்ணிட்ட பிறகு 1க்கு வலதுபுறமானாலும் நம்ம சுழற்றி பார்க்கலாம், அல்லது இடதுபுறமானாலும் சுழற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த பக்கம் வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா இந்த பகடினா வலதுபுறமாக பார்க்கணும். இங்கே இடதுபுறமாக சுற்றினா இங்கேயும் இடதுபுறமாக சுற்றணும். அதனால் எந்த பக்கம் சுற்றி பார்க்குறன்றது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. இப்போ 1க்கு இந்த பக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, 4, 5. முதல் பகடையில் 4 என்ற எண், 5 என்ற எண் இருக்குது. இப்போ 2வது பகுதியில் 1க்கு இதே மாதிரி வலதுபுறம் சுற்றுங்க, 3, 2. அப்போ 4க்கு எதிரே உள்ள எண் 3, 5க்கு எதிரே உள்ள எண் 2. இப்போ எந்த எண் வரல, இன்னும் 2 எண் தான் வரல, 1, 6. அப்போ 1க்கு எதிரே உள்ள எண் 6ஆக இருக்கணும், 6க்கு எதிரே உள்ள எண் 1ஆக இருக்கணும். நல்லா கவனிங்க, 2 பகடையை பார்க்குறோம். முன்னால் இருந்த எடுத்துக்காட்டில் 2 எண் ஒரே மாதிரி இருந்தது, அந்த 2 எண்ணை கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிற எண் தான் எதிரெதிரே உள்ள எண். இதில் 1 எண் ஒரே மாதிரி இருக்குது, அப்போது அந்த எண்ணை வட்டம் போட்டுங்க,
வட்டத்திலிருந்து இடதுபுறமாக பார்க்க போகிறோமா அல்லது வலதுபுறமாக பார்க்க போகிறோமான்றது நீங்கள் பார்த்துங்க. வலதுபுறம் பார்க்குற மாதிரி தான் இந்த 4, 5 அழகாக எழுதிக்கிறோம். 1 வலதுபுறம், 3, 2. அப்போ 4 எதிரே உள்ள எண் 3 இருக்கணும், 3 எதிரே உள்ள எண் 4 இருக்கணும், 5 எதிரே உள்ள எண் 2 இருக்கணும், 2 எதிரே உள்ள எண் 5 இருக்கணும். விடுபட்ட எண் 1, 6. அதனால் 1 எதிரே உள்ள எண் 6 இருக்கணும், 6 எதிரே உள்ள எண் 1 இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த 2 பகடையை நான் எடுக்கிறேன்னு வச்சுங்க, இதில் 4 என்ற எண் இருக்கு அடிச்சிருவேன், 5 என்ற எண் இருக்கு அடிச்சிருவேன், மீதி விடுபட்ட எண் எது 3, 6. அப்போ 3 எதிரே உள்ள எண் 6, 6 எதிரே உள்ள எண் 3. இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, 4, 6. இப்போ நம்ம சொல்லிட்டோம் 3 எதிரே உள்ள எண் 6. இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, 4, 4 இருக்கு, 6, 6 இருக்கு, 2, 5 தான் விடுபட்ட எண். அப்போ 2 எதிரே உள்ள எண் 5, 5 எதிரே உள்ள எண் 2. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன்னு வச்சுங்க, இந்த 2 பகடையும் எடுக்கிறோமா, இப்போ நான் பாருங்க எந்த எண் பொதுவாக இருக்கு, 4 என்ற எண் பொதுவாக இருக்கு, 4 என்ற எண் பொதுவாக இருக்கு, அடிச்சிடறேன். இந்த அடித்ததுலேருந்து வட்டம் போட்டுமா, இதுக்கு வலதுபுறம் 5, 3, இதுக்கு வலதுபுறம் 2, 6. பாருங்க 5 எதிரே உள்ள எண் 2, 3 எதிரே உள்ள எண் 6. இங்கே அதே தான் வந்திருக்கு, 5 எதிரே உள்ள எண் 2, 3 எதிரே உள்ள எண் 6. அப்போ மீதி விடுபட்ட எண் எது 1, 4. 1 எதிரே உள்ள எண் 4, 4 எதிரே உள்ள எண் 1. இதை தவிர பகடையில் வேற மாதிரி கேட்க முடியாது. வேற மாதிரி கேட்கணும்னா இப்போ இப்படி ஒரு கேள்வி பகடை இருக்குன்னு வச்சுங்க, இப்படி கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6. இது மாதிரி ஒரு பகடை கொடுத்துருக்காங்கன்னா பகடையோட இது, இதில் என்ன பார்க்கணும், இது இதுக்கு எதிரே உள்ள எண், அதாவது இது கீழே இது மேலே, இது முன்புறம் இது பின்புறம், இது வலது இது இடது. அப்போ 1 எதிரே உள்ள எண் 3, 2 எதிரே உள்ள எண் 4, 5 எதிரே உள்ள எண் 6. இப்போ இதே பல கேள்வியை நான் வேறு மாதிரி எண் கொடுக்குறேன்னு வச்சுங்க, 4, 6, 5, 1, மீதி 2, இங்கே 3. இப்போ பார்த்தீங்கன்னா 4 எதிரே உள்ள எண் 5, 6 எதிரே உள்ள எண் 1, 2 எதிரே உள்ள எண் 3. இதுக்கு மேலே பகடையில் கேள்வி கேட்கவே முடியாது. இது வலதுபுறம் இடதுபுறம், மேல்புறம் கீழ்ப்புறம், முன்புறம் பின்புறம். ஸோ இது மொத்தம் தெரிஞ்சதுன்னா பகடையில் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் உங்களால் மிக சுலபமாக விளையாடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த எண் கணித கணக்குகள், எண் கணிதத்தில் தர்க்க அறிவு. இந்த எண் கணித கணக்குகள், எண் வரிசை, இதெல்லாம் நம்பர் சீரியஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் அங்கே என்ன கான்செப்ட் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணணும்னா, 1, 2 எண்களை கூட்டலாம், கூட்டதுனால நம்மளுக்கு விட வரலாம், கழிக்கிறதுனால வரலாம். கழிக்கிறதுன்ற வார்த்தையை விட வித்தியாசம், 2 எண்களுக்குள்ள வித்தியாசத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம், 2 எண்களோட பெருக்கற்பலனை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம், 2 எண்களை வகுத்து கண்டுபிடிக்கலாம், 2 எண்களோட வர்க்கத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம், அல்லது கணத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இதை தவிர வேற வழியே கிடையாது. 1, 2 எண்களோட கூடுதல் அல்லது வித்தியாசம் அல்லது பெருக்கற்பலன் அல்லது வகுத்தல், வர்க்கப்படுத்தி கண்டுபிடிக்கலாம், கன கியூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு கணக்கு கேட்குறாங்க, இங்கே 3, 4, 7,
அடுத்த ஐந்து ஆறு பதினொன்று ஏழு எட்டு கேள்வி, இது மாதிரி கணக்குகள் தான். இப்ப மூணையும் நாலையும் கூட்டுறதுனால ஏழு வருது. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சு? ஐந்தும் ஆறும் கூட்டுறதுனால பதினொன்னு வருது. அப்போ ஏழையும் எட்டையும் கூட்டினீங்கன்னா பதினஞ்சு தான் இந்த இடத்துல விட. இதே கேள்விய இந்த இடத்துல பன்னெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல முப்பது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கேள்விக்குறிய கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? அங்கே பாருங்க, இது ரெண்டு எண்ணையும் கூட்டுறதுனால இது வரல, அப்போ இது கிடையாது. ரெண்டு எண்ணோட வித்தியாசம் பன்னெண்டு இல்லை, அப்போ இந்த கான்செப்ட் கிடையாது. மூணையும் நாளையும் பெருக்கிறதுனால பன்னெண்டு வருது, மூணு நாள் பன்னெண்டு. அதே இது இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான் பார்த்துக்கணும். அஞ்சு ஆறு முப்பது, அப்போ ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு விட. இதே நேரத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு, இந்த இடத்துல அறுபத்தி ஒன்று. அப்போ இங்கே என்ன கேட்பாங்க? என்னக்கு வந்திருக்கும்? ரெண்டு எண்ணெய் பெருக்கிறதுனால இது வரல, இங்கே வரலன்றதுனால கண்டிப்பாக பெருக்கல் கிடையாது, கூட்டுறதுனால வரல, கழிக்கிறதுனாலையும் வரல, வகுக்கிறதுனாலையும் வரல. இது ரெண்டுத்தையும் வர்க்கம் பண்ணி கூட்டி பாருங்க. மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர், மூணு ஸ்கொயர் ஒம்பது, நாலு ஸ்கொயர் பதினாறு, ஒம்பது பிளஸ் பதினாறு இருபத்தஞ்சு, அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு, ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு அறுபத்தொன்று. அப்போ இதுக்கு உங்களுக்கு விட தெரியும். ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்பது, எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலு பிளஸ் நாற்பத்தி ஒம்பது நூற்றி பதிமூணு. அப்போ எந்த ஒரு கேள்வியை பார்க்கும்பொழுது இந்த கான்செப்ட், எந்த கான்செப்ட் அங்கே அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இது மூணு எண்கள் வச்சு கேட்கும்போது ரெண்டு எண்கள் கொடுத்து அதிலிருந்து விட கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு நான்கு எண்கள் கொடுத்துட்டு அதிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிற முறையை இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் கொடுத்துட்டு நான்கு எண்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா எதிரெதிர் எண்கள், எதிரெதிர் எண்கள். நம்ம மறுபடியும் சொன்னோம், இந்த விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் ஒன்று கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக இருக்கலாம், பெருக்கலாக இருக்கலாம், வகுத்தலாக இருக்கலாம், வர்க்கமாக இருக்கலாம், கனமாக இருக்கலாம். இதை தவிர வேறு கேட்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு, நாலு ஆறு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா முப்பது. அப்போ இங்கே எப்படி இருக்கணும்னா நாலு அஞ்சு இருபது, இருபதில் முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறுலேருந்து இருபதை கழிச்சிங்கன்னா பதினாறு. இப்போ பதினாறு வரணும்னா எட்டோட எதை பெருக்குன்னா பதினாறு வரும், எட்டோட எதை பெருக்குனா பதினாறு வரும், ரெண்டை பெருக்குனா பதினாறு வரும். நல்லா பாருங்க, நாலு அஞ்சு இருபது, முப்பத்தி ஆறு மைனஸ் இருபது பதினாறு, எட்டு கூட எந்த நம்பரை பெருக்குனா பதினாறு வரும், எட்டு ரெண்டு பதினாறு. இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்குறோம், ஏழு நாலு இருபத்தி எட்டு, மூணு ஆறு பதினெட்டு, இருபத்தெட்டு பிளஸ் பதினெட்டு நாற்பத்தி ஆறு. அப்போ இது எதிர் எண்களின் பெருக்களின் கூடுதல் அல்லது வர்க்கங்களின் கூடுதலாக கூட கேட்கலாம், அல்லது வர்க்கங்களின் வித்தியாசம் கேட்கலாம், பெருக்களின் வித்தியாசமும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னலாம் கேட்கலான்னா கூடுதல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வர்க்கம், வர்க்கமூலம். இங்கே பாருங்கள் ரெண்டு ஒம்பது பதினெட்டு, பதினெட்டோட முப்பத்தொம்பது மைனஸ் பதினெட்டு எவ்வளோ? இருபத்தி ஒன்று. மூணு கூட எந்த எண்ணெய் பெருக்குனா இருபத்தி ஒன்று வரும், ஏழு என்ற எண்ணெய் பெருக்குனா இருபத்தொன்று வரும். இப்போ மூவேழு இருபத்தி ஒன்று, ரெண்டொம்பது பதினெட்டு கூட்டினீங்கன்னா முப்பத்தொம்போது. இந்த முறையை பயன்படுத்தி இங்கே விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த தர்க்க அறிவு தேர்வில் நம்ம என்னென்னலாம் கவனம் செலுத்தினா கடைசியாக நம்ம பார்த்தது எண் தொடர்கள், எண் வரிசைகள். ஆனால் இதில் என்னென்னலாம் கேட்கலான்னா பகடை கணக்குகள் கேட்கலாம், விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம்,
அல்லது இது மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லலாம், அல்லது ஒரு வரிசை கொடுத்துட்டு ஒரு எண் தொடர் கொடுத்துட்டு அடுத்த எண்ணை காண்க. அந்த காணும் போது நம்ம சொல்லியிருக்கோம், வித்தியாசங்கள் பாருங்க, அல்லது அந்த எண் தொடர் அமைப்பு முறையை பாருங்க, இந்த முறையை பின்பற்றிட்டு எந்த வழியில் அதை கொடுத்துருக்காங்களோ அந்த வழியை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முடியும். அதனால் பொதுவாக போட்டித் தேர்வுகளில் நிறைய மார்க் எங்கே கேட்குறான்னா இந்த தர்க்க அறிவில் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியான பயிற்சி. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதாது, உங்களால் சிறப்பாக எழுத முடியாது. அந்த தொடர்ச்சியான பயிற்சி, இது மாதிரி நிறைய கணக்குகள் எடுத்துட்டு, பகடை கணக்குகளாக இருந்தாலும் சரி, விடுபட்ட எண்ணாக இருந்தாலும் சரி, வரிசை தொடர்களாக இருந்தாலும் சரி, இதுவரையிலும் கேட்ட கேள்வித்தாளை எடுத்து பார்த்துட்டு எந்த முறையில் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சரியான முறையை பின்பற்றிட்டீங்கன்னா இதிலிருந்து கேட்கப்படுற கேள்விக்கு மிக சரியாக விடையளிக்க முடியும். அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த unicland.com தொடர்ச்சியாக பார்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயம்.